சிரோணி அச்சக உரிமையாளர் இன்று எங்களுடைய உலகத்திலே நீர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் படிக்கின்றவர்கள், உலகத்தினுடைய நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நீர் தட்டுப்பாடு இப்போது உலகத்திலே மிகவும் உச்சநிலையை நோக்கி செல்கின்றது. எங்களுடைய இலங்கையில் கூட நீர் தட்டுப்பாடுக்குரிய பிரச்சனை எங்கள் இலங்கையில் கூட காணப்படுகின்றது. இப்போது நீங்கள் ஊடகங்களிலெல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் இந்தியாவில் நடக்கின்ற ஒரு நீர் தொடர்பான பிரச்சனை. காவேரி நீர் தொடர்பாக கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழக மாநிலத்துக்கும் இடையிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, தீ வைப்பு, சொத்தளிப்பு என்று நடந்திருக்கின்ற இந்த நீர் தொடர்பான ஒரு விடயம். ஏனென்றால் நீர் அங்கு தட்டுப்பாடு, நீர் பற்றாக்குறையாக இருக்கின்ற ஒரு காரணம். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் அடிநீர், அதாவது ஊற்று நீர், அடியாலே ஓடுகின்ற ஊற்று நீர் இப்போது மாசடைந்து வருவதாக பல ஆய்வுகள் எங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றன. இன்னும் 25 வருட காலங்களிலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே பல இடங்களிலே அந்த பிரதேசத்திலே இருந்து நாங்கள் நீரை அருந்த முடியாது என்கின்ற ஒரு அபாயகரமான எச்சரிக்கையும் இந்த ஆராய்ச்சிகள் ஊடாக எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசமும் இந்த சுனாமியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த சுனாமியினாலே பாதிக்கப்பட்டதற்கு பின்னர் அடி ஊற்று நீர் இன்னும் அதனுடைய சரியான கட்டமைப்புக்கு வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் எங்களுக்கு ஒரு சுத்தமான நீர் மிகவும் முக்கியமானது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் என்றால், நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நீர் எங்களுடைய இந்த நீர் சுத்தமாக இருக்கின்றது, ஆனால் வீட்டிலே நாங்கள் குடிக்கின்ற நீரும் சுத்தமாக இருக்க வேண்டும். கிணற்றிலே நாங்கள் நீரை அள்ளி பருகினால் நிச்சயமாக கட்டாயமாக அவை கொதித்தாறிய நீராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையாக கொள்ள வேண்டும். இந்த கொதித்தாறிய நீரை அருந்தாது இருப்பது தான் எங்களுடைய பல்வேறுபட்ட நோய்களுக்கு காரணம் என்பதை இந்த மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நீர் தொடர்பாக இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த நீரை பாவிப்பது, நீர் எங்களுக்கு இப்போது பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தாலே மிகவும் சிக்கனமாக இந்த நீரை நாங்கள் பாவித்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மாணவ பருவத்திலே நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். முதல் எங்களுக்கு நீர் மிகவும் அழகாக வளமாக இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூதாதையர்கள் நீரை மிகவும் அழகாக, இப்போ ஒரு மரத்துக்கு ஊற்றுவதானாலும் அவர்கள் மிகவும் குடத்திலே கொண்டு 4-5 குடங்கள் ஊற்றி அந்த அப்படி பராமரித்து வந்தார்கள். என்றால் நீர் வளம் அப்படி அதிகமாக இருந்தது. இப்போது மரங்களுக்கு நீர் ஊற்றுவதற்கு உங்களுக்கு தெரியும், சொட்டு நீர் பாய்ச்சல் முறை என்று இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சொட்டு நீராலே தெளித்து அந்த மரத்தை வளர வைக்க முடியும் என்று. ஏனென்றால் நீரை சிக்கனமாக பாவிக்க வேண்டும் என்று. நாங்கள் பல இடங்களில் நீங்களும் தான் பைப்பிலே நீர் குடிக்கப் போனால், இந்த குழாய் நீரை குடிக்கப் போனால் திறந்து விட்டால் குடிப்பது ஒரு சுரங்கை நீர் தான், ஒரு டம்ளர் நீர் தான். ஆனால் நாங்கள் திறந்துவிட்டு அதை கலங்கணக்கில் நீரை நாங்கள் வீணாக்குகின்றோம் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். நாங்கள் நீர் குடிப்பதற்கு போய் தேவையில்லாமல் எங்களுடைய கை காலெல்லாம் கழுவி ஒரு 5 நிமிஷம் முழு நீரையும் வீணாக்கி போட்டு நாங்கள் வருகின்றோம். எனவேதான் இவற்றிலே தயவு செய்து இந்த மாணவர்கள் அந்த நீர் தொடர்பாக மிகவும் சிக்கனமாக, ஏனென்றால் நான் சொல்லியிருக்கேன், நீர் மிகவும் அருகி வருகின்ற ஒரு வளமாக இப்போது எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவற்றை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்தையுடைய நன்மைகளில் இப்போது இருந்து நாங்கள் அவற்றை சிக்கனமாகவும் சுத்தமாகவும் பாய்ப்பதற்கு மாணவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்று அன்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கல்வியை நாங்கள் விட்டுவிடுதல் கூடாது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் இதை சொல்ல வேண்டியும் இருக்கின்றது. எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்றாலும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் தன்னுடைய வீட்டிலே அவருக்கு வெளிச்சமில்லை படிப்பதற்கு. அவர் தன்னுடைய தெருவிலே இருந்த அந்த மின் குமுள், அதாவது தெருவிளக்கு, அதாவது லைட் போஸ்ட், அதுக்கு கீழே இருந்து தான் தன்னுடைய இரவிலே தன்னுடைய புத்தகங்களை படித்து கொண்டிருந்தார். போகிற வருகிறவரெல்லாம் அவரை ஒரு மாதிரியாக பார்த்து போனார்கள். நீங்களும் தான், நான் போய் இந்த தெருவிளக்கில் லைட்டுகளில் இருந்து படிக்கிட்டு இருந்தால் என்னுடைய மேல் கோபிசம் பறந்து விட்டது என்று தான் நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டு போவீர்கள். அப்படித்தான் ஆபிரகாம் லிங்கனையும் அவர்கள் எண்ணி பார்த்தார்கள். பூரவாரவர்கள் அவரை பற்றி அவர் பொருட்படுத்தவில்லை. அந்த தெருவிளக்கிலே படித்து அவர் ஒரு கல்விமானாகி அவருடைய விடாமுயற்சியினாலே
அந்த ஒரு ஏழையார் அவர் அந்த அந்த வல்லரசான அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மிகவும் இலகுவாகவே ஜனாதிபதியாக வந்தார் என்றால் நீங்கள் நினைக்க வேண்டும், எங்களுக்கு தடைகள் எதுவும் இல்லை. எங்களுக்கு வறுமையோ அல்லது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களோ பொருளாதார கஷ்டங்களோ எந்த தடையும் அல்ல படிப்பதற்கு என்பதை நீங்கள் மனதிலே மிகவும் அழகாக கொள்ள வேண்டும் என்று, அதை மனதிலே கொண்டு முயற்சிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை மிகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தது